வணக்கம் மக்களே, லக்ஷம் மரங்களுக்கு புதியவராக நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தைவான் பிங்க் கொய்யா வந்து நடவு. நம்ம வந்து தைவான் பிங்க் கொய்யாவை வந்து அடர் நடவு முறையிலையும் நடலாம், பக்கத்தில் பக்கத்துலையும் நடலாம், இல்லை மினிமம் 3-5 அடியிலையும் நடலாம். இது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு முக்கியமான தகவல் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3-5 அடி நடுறீங்கல்ல, நட்டதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மாதம் வந்து பூ பூக்கும். பூ பூக்குறப்ப ஊத்து விட்டுறணும், பூவை வந்து பிடுங்கி விட்டுறணும். பிடுங்கி விட்டதுக்கப்புறம் அடுத்த மாதம் காய்க்க வைங்க, காய்க்கும் அடுத்த மாதமே காய்க்கும். காய்க்கிறப்போ 1-2-3 காய், ஒரு 4 காய் காய்க்கணும் வைங்களேன், அதை வந்து பறித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பூ காய்க்க, பூ பூக்க விட்டு பரு அந்த பூ வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, பூ வந்து உதிர்த்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அதே மாதிரி ஒரு 2 மாதம் உதிர்த்து விட்டுருங்க. உதிர்த்து விட்டுட்டு தண்டு பெருசாகணும், அந்த கண்ணோட வந்து ஏர் லேயரிங் மெத்தடில் வரும் கண், அந்த கண்ணோட தண்டு பெருசாகணும். பெருசாகிற வரைக்கும் நீங்கள் வந்து பூ உதிர்த்து விட்டு உதிர்த்து விட்டு நல்லா வளர்ந்துடும், 3 அடி வந்துடும். அதுக்கப்புறம் காய்க்க வைங்க, ஒரு 40 காய் காய்க்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வளர வளர காய்க்க ஒரு 2.5 மாதத்துக்கடையில் 1 மாதத்துக்கடையில் காய்க்க ஆரம்பிக்கும். காய்க்க ஆரம்பித்து வளர்ந்து ஒரு 3 அடிக்கு மேலே போகிறப்ப 3 அடியில் மெயின்டைன் ஆகிற மாதிரி நீங்கள் அதை வந்து கவாத்து பண்ணிவிடுங்க, அந்த கிளைகளை வந்து கட் பண்ணி விடுங்க, கவாத்து பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான குறிப்பு.